முதலமைச்சர் பெருமிதம் பொங்க இந்த திட்டத்தை அறிவித்திருக்கிறார். ரொம்ப தமிழக வரலாற்றிலேயே பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்படக்கூடிய திட்டம் அப்படின்னு அதை விதந்தோதி பேசுறாங்க. ஆனா எதிர்கட்சிகள் கடுமையான விமர்சனம், குறிப்பா தேர்தல் அறிக்கையில அனைத்துன்னு சொல்லிட்டு இப்ப தகுதி வாய்ந்தன்னு மாத்துறதும், அந்த தகுதி வாய்ந்தாலே நிறைய வரையறைகள் நிபந்தனைகள் கொடுக்கறதும் விமர்சனத்துக்குள்ளாகுது. எப்படி பாக்குறீங்க? எதிர்கட்சிகள் அப்படின்னு சொல்லி எல்லா எதிர்கட்சிகள் அப்படின்லாம் இல்லைங்க. தமிழ்நாட்டில் வந்து ஆளுங்கட்சியாக திமுக தான் இருக்கு. அது ஒன்றும் கூட்டணி கட்சி ஆட்சியெல்லாம் நடக்கலை. அவங்க திமுக தான் ஆளுங்கட்சி, மீதம் எல்லாமே எதிர்கட்சி. எதிர்கட்சிகளாக இருக்கக்கூடிய பெரும்பான்மை எதிர்கட்சிகள் இந்த திட்டத்தை வரவேற்றிருக்கிறோம். இப்போ வந்து இங்கே நம்ம பாத்துல கலந்திருக்கக்கூடிய சகோதரிகள் பரந்துபட்ட அளவில் கருத்துக்களை எல்லாம் கொண்டு போறாங்க. ஆனால் டெல்லி பக்கம் கொண்டு போக சொல்லுங்க, போகவே மாட்டாங்க. இது என்ன மாநில அரசினுடைய தேர்தல் வாக்குறுதி மட்டுமா? அதை வைங்க. அதே சமயத்துல பாஜக 10 ஆண்டு காலம் ஒன்றிய ஆட்சியில இருக்கு, அதனுடைய தேர்தல் அறிக்கையும் வச்சு பேசுங்க. அப்போ இதுல ஒரு அரசியல் உள்நோக்கம் இருக்கு. அப்படிதான் இந்த பெண்கள் திட்டத்தை பாக்குறாங்க. நான் பாக்குறது தேர்தல்ல, சட்டமன்ற தேர்தல்ல வந்து திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி கட்சிங்கிற மட்டும் அல்ல, மற்ற அரசியல் கட்சிகளை காட்டிலும் இந்த பெண்களுக்கு ஒரு ஒரு குடும்பத்தில் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஒரு உதவித்தொகை தரப்படும் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு வாக்குறுதியை தேர்தல் அறிக்கையில கொடுக்கறாங்க. 15 லட்சம் பேங்க்ல தருவோம் அப்படின்னு சொன்னவங்களும் ஆண்டுக்கு 2 கோடி பேருக்கு வேலை அப்படின்னு சொல்லி பக்கோடா கம்பெனில போய் வேலை செய்யுங்க, பக்கோடா சுட்டுலாம் தெரியாதா? 1.5 மடங்கு விவசாயிகளினுடைய உற்பத்திக்கு நாங்கள் அதிகபட்சமாக விலை கொடுப்போம் அப்படின்னு சொன்னதெல்லாம் காற்றில் கரைந்து விட்டது. அதெல்லாம் தேர்தல் வாக்குறுதி, கொடுத்த வாக்குறுதி தான், எழுதி கொடுத்த வாக்குறுதி தான். ஆனா அது இல்லைன்னு அவங்களே சொல்லிட்டாங்க, அதையெல்லாம் விட்டுட்டோம். இங்க வந்து ஒரு திமுகவினுடைய தேர்தல் அறிக்கை, அதில் கொடுக்கப்பட்ட அனைத்துங்கிற வார்த்தையை எடுத்துக்குங்க, அனைத்து இல்லைன்னு கூட வச்சிருங்க. அது 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 அந்த வார்த்தையை ஏன் போட்டாங்க போடலைங்கிறது நம்ம அப்புறம் பேசுவோம். ஆனா அங்கிருந்து ஒரு வாக்குறுதி அப்படியே அரசாங்க திட்டத்துக்கு வந்து அது ஒரு அடித்தட்டு பெண்களுக்கு போய் சேர்கிறது, அதுவும் செப்டம்பர் மாதம் போய் சேர்கிறது அப்படின்னு சொல்லுகிற பொழுது உண்மையிலேயே இது வந்து இப்ப கூட ஒரு கேள்வி வெளியில கேட்டாங்க. என்ன கேட்டாங்கன்னா, ஆண்களுக்கு ஒரு திட்டத்தையும் காணாம பெண்களுக்கு ஏங்க இப்படி திட்டங்களா வருது? சமூக நீதி என்பது வெறும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான இடஒதுக்கீடு மட்டும் இருக்கிறது இல்ல, பெண்களுக்கான சம உரிமை வழங்குவதிலையும் அது வந்து சமூக நீதி அடங்கி இருக்கு. அப்போ இந்த அரசாங்கம் பெண்களுக்கு, குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு அவர்களுடைய உழைப்பு அல்லது அவங்க வேலை செய்தவங்க வேலை செய்யாதவங்க அவங்களுடைய குடும்பத்திற்கு ஒரு 1000 ரூபாய் உரிமை தொகை சொல்லுங்க. இந்த இந்த மாநில அரசுக்கான நிதி சிரமத்தை அவங்க அந்த பட்ஜெட்டில் நிதியமைச்சர் எத்தனை முறைதான் சொல்லுவார், யார் காலையிலுமே விழுகலையா? நாமெல்லாம் படிச்சுக்கிட்டு தானே இருக்கோம். இந்த ஒன்றிய பாஜக அரசு மாநிலத்துக்கான நிதி உரிமையை என்ன கொடுத்துட்டாங்க? நீங்க வந்து பாஜக தலைவர் அண்ணாமலை சொல்றதெல்லாம் உண்மையா? அங்க அவங்க நிதிநிலை அறிக்கையில நலிவடைந்தவருக்கும் இந்த மூத்த பெண்களுக்கு, விதவை பெண்களுக்கு கொடுத்த அந்த மானிய தொகையவே நிறுத்திட்டாங்களே, அந்த நிவாரண திட்டத்தையே காலி பண்ணிட்டாங்களே. ஆனா அவர் இங்க வந்து சொல்றாரு பெண்களுக்கான இந்த திட்டம் திமுக மகளிர் அணி திட்டம்னு சொல்றாரு. இதுதான் அரசியலா? இது ஒரு மலிவான அரசியல் இல்லையா? அப்போ இவ்வளவு நிதி சிரமங்களுக்கு மத்தியிலும் இந்த அரசாங்கம் வந்து ஒரு 2.5 லட்சம் ரூபாய் வருமானத்துக்கு கீழ் அல்லது அது உட்பட்டு இருந்தால் அந்த பெண்களுக்கு, அது அந்த 2 நாளும் அந்த பெண்கள் சொல்றாங்களே, நானும் கவிஞர் திலகபாமா பேசுறதெல்லாம் வேற, ஆனா கீழே வந்து ஒரு பத்திரிகையில மீடியாக்கள் அந்த பெண்கள் சொல்றத பாத்தீங்களா? அப்படி இந்த மீன் கழுவுன கையோட அந்த தண்ணி வடிய வடி அந்த பெண்ணு சொல்லுது பாருங்க, எங்களுக்கு இந்த 1000 ரூபாய் ஐயா சீக்கிரம் கொடுக்கணும் அப்படின்னா, அந்த அம்மா அவங்க குடும்பத்துல தலைவியா இருக்காங்க. பூக்கட்டு விக்கிற பெண், பழம் விற்கக்கூடிய பெண், இன்னும் அதாவது அந்த அந்த எந்த உழைத்தால்தான் இன்னைக்கு வந்து சாப்பாடு அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த பெண்ணுக்கு, அந்த பெண் தலைமை தாங்கி இருக்கக்கூடிய குடும்பத்துக்கு இந்த 1000 ரூபாய் என்பது ரூபாயா பாக்காதீங்க, பெரிய தன்னம்பிக்கை. அதிமுகவே உரிமை தொகைன்னு சொன்னாங்க, பாஜகவும் அதையே எல்லாருக்கும் கொடுக்கலன்னு கேக்குறாங்க. இப்ப இந்த இடத்துல
சொன்னதை செய்யலையா அப்படின்னு கேட்கிறாங்க. நீங்க முதல்ல அனைத்து குடும்ப அட்டைதாரன் சொல்லும் போது 2,20,00,000 குடும்ப அட்டைதாரர்கள் இருக்கிறாங்க. நீங்க தகுதி வாய்ந்தன்னு ஒரு வார்த்தையை அந்த இடத்துல பயன்படுத்தும் போது அது 1,20,00,000 குடும்பங்கள் அதுல இருந்து விலகி வெறும் 1 கோடியா சுருங்குது இல்ல. அப்ப சொன்னதை நீங்க ஏன் செய்யல, செய்ய முடியல, சொன்னதை நீங்க செய்யுங்க அப்படின்ற அறிக்கை வாயிலாவும் கருத்துக்கள் வாயிலாவும் வலியுறுத்தப்படுது. நான் அதையும் சேர்த்து கேட்கிறேன். நல்ல கருத்து. யார் இல்லைனா அத பாதிக்கப்படக்கூடிய எல்லா பெண்களுக்கும் நம்ம பாரபட்சமே பார்க்க வேண்டியது இல்லை. அதுல முதல் கட்டமா 1 பைசா கூட 1 ரூபாய் கூட அரசாங்க தரப்பிலிருந்து வருமானம் வராத குடும்பத்தை அவங்க அப்ளை பண்ணுங்கன்னு கேக்குறாங்க. அது நியாயமா தானே இருக்கும். 1,000 ரூபாய் முதியோர் பென்ஷன் பெறுவாங்க, அவங்களுக்கு இல்லை. ஆனா மாற்றுத்திறனாளியில 1,000 ரூபாய் பெற்றாலும் அவங்களை இந்த திட்டத்துக்குள்ள கொண்டு வர்றாங்க. அப்போ இது ஒரு மனிதநேய அடிப்படையிலையும் நிதியினுடைய தன்மையிலிருந்தும் இதுல யார் பாதிக்கப்படுறாங்க அதுல இருந்து தானே துவங்க முடியும், அடுத்துதானே விரிவடைந்த இதுக்கு வர முடியும். நான் கேட்கிறேன், நம்முடைய தமிழ்நாடு மக்களுக்கு ரேஷன் கடைகள் மூலமாக கோதுமை 6 மாசமா வரல. ஒன்றிய பாஜக அரசு 100% இண்டனுக்கு கொடுத்துறாங்களா? கொடுப்பது அவங்க கடமை தானே, ஏன் கொடுக்கல? உணவு பொருள் கிட்டங்கியில பொருள் இல்லையா, கோதுமை இல்லையா, ஏன் பாம் ஆயில் கொடுக்க மறுக்கிறீங்க? அப்போ இந்த திட்டத்தை நீங்க முதல் கட்டமாக இந்த இது துவக்கமாக இருக்கிறது. ஓகே, அடுத்தடுத்து வந்து இதனுடைய நிதி, இதனுடைய பயனாளிகள் யாரு, எவ்வளவு தூரம் அந்த திட்டம் போயிருக்கு, இதுல இருந்து அதனை வலுப்படுது, அப்படி ஒரு கருத்துக்களை சொல்வது மிக சரி. ஒரு எதிர்கட்சியாக இருந்து அவங்களுக்கு கருத்து சொல்வதற்கு மிக சரி. அல்லது இப்படி தகுதி வாய்ந்த பெண்ணுக்கு கொடுக்கலையே அப்படின்னு சொல்றீங்களா, அந்த ஆலோசனையும் கருத்தையும் அந்த கலந்தாய்வு கூட்டத்துல நீங்க சொல்லுங்க, அரசுக்கு தொடர்ந்து பேசலாம். ஆகவே இந்த திட்டத்தை ஒரு செலவேப்படுத்தக்கூடிய வகையில், பெண்களுக்கு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய வகையில நீங்க கருத்து நம்ம எதிர்கட்சிகள் சொல்லணுமா இல்லையா?